ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் ஏழாவது நாள் சனிக்கிழமை. ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் தோல் நீக்கி நறுக்கின பப்பாளி பழம், தோல் நீக்கி நறுக்கின ஆப்பிள் பழம், நாரெல்லாம் எடுத்துட்டு ஒரு சுளையை ரெண்டாக கட் பண்ணி அதுலேருந்து விதையை நீக்கிட்டு ஆரஞ்சு, குட்டி குட்டியாக நறுக்கின கொய்யாப்பழம், பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, மாதுளம்பழம், நறுக்கின வாழைப்பழம், இது கூட நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பழங்களோட தேன் சேர்த்து காலை நேரங்களில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட மாம்பழம், பலாப்பழம், பைனாப்பிள், இப்படி இன்னும் நிறைய பழங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெண்டு அல்லது மூணு பழம் மட்டும் தேன் சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஃபைனலாக 3-4 ட்ராப்ஸ் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சையில் விதை இருக்குது, சாப்பிட சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக வச்சு அதை தனியாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட் சாலட்டை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிற நாள் முழுவதுமே வேறு எந்த பழமும் சாப்பிட தேவையில்லை. மற்ற நாட்களில் நீங்கள் அப்பப்போ என்னென்ன பழம் சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. பழங்களை விட ஆரோக்கியமான உணவு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியமான பழங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப சவாலாக இருக்குது. ஸோ உரம் சேர்க்காத ஆரோக்கியமான பழங்களை, ஹைப்ரிட் வகை இல்லாத பழங்களை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க. சும்மாவும் சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேனலில் இது மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான, ஹெல்த்தியான, ஆத்தன்டிக்கான ரெசிபிஸ் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள். வணக்கம்.